ஆண்டவர் எனக்கு அடுத்தபடியாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்தது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் நம் அனைவருக்கும் தெரிந்த அந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் மோசேக்கு சினாய் மலையில் கொடுத்தார். ஆமாவா? டீ குடுமா. அக்கினி கரங்களால் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. மோசே கொடுமுடியில ஏறி போனாரு. 40 நாள் அளவும் ஆண்டவர் அநேக காரியங்களை மோசையோடு பேசினதை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அவர் எழுதி கொடுத்த அநேக கற்பனைகள் உண்டு. அதில் அந்த 10 கற்பனைகள் கர்த்தருடைய கரத்தினால் எழுதப்பட்டவைகள் என்று வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அக்கினி கரங்களால் தேவ பிரமாணத்தை எழுதி கொடுத்த மகிமையே மகிமை. பண்ணமா. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே. இந்த யாத்ராகமம் 20 அதிகாரத்தில் ஆண்டவர் அவருடைய கரங்களினால எழுதி கொடுத்த பிரமாணம், மகிமையுள்ள பிரமாணம் இந்த 10 கற்பனைகள். அதுல முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவன். ரொம்ப கஷ்டமானது இல்லது? எரிச்சல் அடிக்கடி நம்மளுக்கு வர ஒரு விஷயம், அது எரிச்சலா இருக்கு. கோபத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த எரிச்சல் தான். எரிச்சல் ஆரம்பிச்சு டுமால்னு விடுச்சு கோபமா வந்து அங்க ஒரு பெரிய பிரச்சனையே வரும். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற எரிச்சல் அந்த எரிச்சல் இல்லை. இட் மீன்ஸ் ஐ ஆம் அ ஜெலஸ் காட். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறாமையுள்ள தேவன். என்னை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. குட்டி பசங்க பார்த்துட்டு பெரிய பிள்ளைங்க கூட சொல்றேன், நான் தான் உனக்கு எல்லாம். என்னை விட்டுட்டு வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ஹைட்ஸ் ஆஃப் பொசசிவ்னஸ். ஆண்டவர் ரொம்ப பொசசிவா இருக்கிற தெய்வம். அவர் நம்மளை பார்த்து சொல்றார், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், நான் எரிச்சல் உள்ள தேவன், ஐ அம் எ ஜெலஸ் காட். அப்படி நீ போனா, அப்படி நீ போனா நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. 3-ம் 4-ம் தலைமுறை மட்டும் உன்னுடைய அக்கிரமத்தை உன்னுடைய பிள்ளைகளிடத்துல நான் விசாரிப்பேன். எத்தனை தலைமுறை? 3-ம் 4-ம் தலைமுறை மட்டும் உன் பிள்ளைகளிடத்துல நான் விசாரிப்பேன் கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, 6-ம் வசனத்துல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ எத்தனை தலைமுறை? 1000. நல்ல சொல்லுங்க. 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தப்பு பண்ணா 3-ம் 4-ம் தலைமுறை வரைக்கும் நம்ம செய்யற ஒவ்வொரு தப்பையும் கர்த்தர் விசாரிப்பார் பிள்ளைகள் இடத்துல. ஆனா நல்லது பண்ணா, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களா நம்ம வாழ்ந்தோம்னா எத்தனை தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்யறாரு? 1000 தலைமுறை வரைக்கும் நமக்கு இரக்கம் செய்கிற தெய்வமா இருக்கிறார். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நம்முடைய முற்பிதாக்கள் 1000 தலைமுறைக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோமானால் நம்மிடத்திலிருந்து 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவருடைய வருகை நாட்கள் குறிக்கப்படுகிற காலம் வரையில எத்தனை தலைமுறை வந்தாலும் கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் செய்வார். புரியுதா?
யாரோ ஒருத்தர் செய்த இறக்க ஏதோ ஒரு நல்ல காரியத்தினால இன்றைக்கு நாம் இறக்கம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நல்லதை செஞ்சீங்கன்னா உங்களிலிருந்து 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இறக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்று இருக்கு அழகா, ஜாக் ராபர்ட் அண்ணனுடைய பாட்டு, 1000 தலைமுறை அப்படிங்கிற பாட்டு. கேரன் ஹெல்ப் பண்றீங்களாமா? இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, மேலானவர், உண்மை உள்ளவர், 1000 தலைமுறை இரக்கம் செய்பவர். தலைமுறை 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 உள்ளது உங்க தயவு, தலைமுறை 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 உள்ளது உங்க இரக்கம், தலைமுறை 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 உள்ளது உங்க தயவு, தலைமுறை 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 உள்ளது. அந்த ரெண்டு வரிகள் பாடுவீங்களா கூட? உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது, உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது, உங்க இரக்கம் தலைமுறை 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 உள்ளது, உங்க தயவு தலைமுறை 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 உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனை தலைமுறை ஆண்டவர் இரக்கம் செய்வாரா? 1000 தலைமுறை. கேட்கவே சந்தோஷமா இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட அவ்வளவு ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் ரெண்டு காரியத்தை கண்டிஷனா வைக்கிறார். There are no blessings. There are no blessings without conditions. ஆண்டவர் சொல்ற ரெண்டே வார்த்தை, என்னிலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். என்னிடத்துல அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லனா, என்ன நேசித்து நான் சொல்றதுக்கெல்லாம் நீங்க கீழ்படிஞ்சீங்கன்னா, சிம்பிள் வார்த்தையில சொல்லணும்னா இதுதான், என்ன நேசித்து நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதன்படி நீங்க கீழ்படுவீர்களானால், 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். We have to love, we have to obey. சொல்லுங்க, we have to love, love, we have to obey. ரெண்டே ரெண்டு கண்டிஷன்ஸ் ஆண்டவர் வைக்கிறார். என்னிலே அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? சும்மாவா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அழகா பாடிடுறல்ல, அழகா பாடிடுறல்ல. நேசிக்கிறீங்களா ஆண்டவரை? ஆமே. நேசிப்பதனாலதான் உட்கார்ந்து இருக்கீங்க இங்க. ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.